ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அனைவருக்கும். இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை பற்றின நியூஸ் தான். நிறைய ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை பற்றி நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். ரீசன்ட் டேஸாக அந்த நிறுவனத்தோட 3 ஹெலிகாப்டர்ஸ் வந்து தரையிறக்கப்பட்டது, விமானங்கள் வந்து தரையிறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயமா இது பேசி இந்த பங்கோட விலையில் அதோட இம்பாக்டாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஜெட் ஏர்வேஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ப்ளஸ் ஜெட் ஏர்வேஸில் ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விமானங்களை ஆக்சுவலாக குத்தகைக்கு எடுத்து ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் நடத்தி வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பைலட்டுங்களோட சம்பள பாக்கி பிரச்சனைகளால் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் மேலும் 3 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டு ஓடுதளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனை அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஜெட் ஏர்வேஸ் விமானங்களின் எண்ணிக்கை 28 உயர்ந்திருக்கு. ஜெட் ஏர்வேஸ் நாட்டிலேயே 2 பெரிய தனியார் விமான நிறுவனம். வெள்ளி விழாவையும் கொண்டாடி முடிச்சிருக்கு. 1992 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தோட சேவை 1993 மே 5 விமான சேவையை தொடங்குச்சு. 4 விமானங்களை கொண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்துக்கு இன்னைக்கு 124 விமானங்கள் சொந்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விமானங்கள் இருக்குது, இதில் சொந்தமாக உள்ள விமானங்களின் எண்ணிக்கை 16. இந்தியாவில் 47 நகரங்களுக்கிடையிலும் 20 சர்வதேச வழித்தடங்களில் 15 நாடுகளிடையே விமானங்களை இயக்குகிறது ஜெட் ஏர்வேஸ். 86 போயிங் 737 ரக விமானங்களும் போயிங் 777 ஏர்ஃபேஸ் A330 ADR 72 ரக விமானங்களும் இருக்குது. 108 விமானங்கள் குத்தகை அடிப்படையில் இயங்கப்பட்டு வருது. நிறுவனத்தில் தற்போது 16,000 பேர் பணிபுரிஞ்சு வராங்க. நிறுவனத்தில் 51% பங்குகள் மிஸ்டர் நரேஷ் கோயல் வசமும், ஏதியாட் ஏர்வேஸ் வசம் 24% பங்குகளும், பொதுமக்களிடம் 25% பங்குகளும் இருக்குது. இன்று இதன் விமானங்கள் அனைத்தும் குத்தகை பாக்கிக்காகவும் ஊழியர்களின் சம்பள பிரச்சனைகளுக்காகவும் தினந்தோறும் தரையிறக்கப்பட்டு வருது. ஏறக்குறைய 3 மேலாக ஊழியர்களுக்கு சம்பள பாக்கி இருந்தாலும் ஏன் விமானங்களை இயக்க முடியவில்லை என்ற காரணத்தை இந்நிறுவனம் இதுவரை தெளிவாக சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருது. விமானத்துறையில் நிலவும் கடும் போட்டி, டாலருக்கு நிகரான ரூபாயின் மாற்று மதிப்பில் காணப்பட்ட ஒரு ஸ்திரமற்ற நிலை, கச்சா எண்ணெய் விலையேற்றம், இதனால் நிறுவனத்தின் நிர்வாக செலவுகள் அதிகரித்தது. வங்கிகளிடம் பெறப்பட்ட கடனுக்குரிய வட்டியை திரும்ப செலுத்த முடியாத நிலை, குத்தகை மூலம் பெறப்பட்ட விமானங்களுக்குரிய குத்தகை தொகையை செலுத்த முடியாத நிலை உருவாச்சு. ஜெட் ஏர்வேஸ் பங்குகள் கடும் சரிவு கடந்த ஜனவரி மத்தியில் ஜெட் ஏர்வேஸின் பங்குகள் 295 விற்பனையாச்சு. ஆனால் 2 இந்த பங்கின் விலை 12% சரிந்து இன்று இதன் விலை 242 அப்படிங்கிற லெவலுக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. விற்பனையாகி வங்கிகளுக்கு திரும்ப செலுத்த வேண்டிய கடன் பாக்கியை செலுத்த முடியாத நிலை ஒரு பக்கம், கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தைப் போலவே இதுவும் மூடப்படுமா என்ற திக்திக் மனநிலையோடு நாட்களை கடத்தும் ஊழியர்கள், இதன் காரணமாகவே இந்த பங்கின் விலை இந்த அளவுக்கு சரிய காரணம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பங்கு சந்தையில் மடமெனவென சரிஞ்சு வரும் ஜெட் ஏர்வேஸ் பங்கு விலை ரொம்ப வீழ்ச்சி அடைகிறத பார்த்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் ப்ராப்ளமாக இருக்கிற நேரத்தில், நிர்வாக நிறுவன ராகரா
நிறுவனராகத்தான் தொடர்வேன் அப்படின்னு மிஸ்டர் நிறுவனர் நரேஷ் கோயல் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெட் ஏர்வேஸின் சமீப கால செயல்பாடுகள் அனைத்தும் நிறுவனத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக கொண்டிருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. விமானங்கள் தரையிறக்கம் ஜெட் ஏர்வேஸ் விமானங்களை குத்தகைக்கு விட்டுள்ள ஃப்ளை லீசிங் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மிஸ்டர் காம் பேரிங்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் விமானத்தை பறக்க விடாமல் தரையிறக்கி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது என்னவோ உண்மைதான், அதே நேரம் குத்தகை ஒப்பந்தங்களை நிறுத்தி வைக்கவில்லை. மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை பாரத ஸ்டேட் பேங்கோட ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம். நடப்பு மார்ச் மாத இறுதி வரையில் நாங்கள் காத்திருப்போம், இல்லைனா ஜெட் ஏர்வேஸின் விமானங்களை வேறு நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காம் பேரிங்டன் வேறு என்னென்ன சொன்னார் அப்படின்னா, ஜெட் ஏர்வேஸுக்கு 3 போயிங் 737-800 ரக விமானங்களை குத்தகைக்கு விட்டுள்ளோம், ஆனால் இதிலிருந்து வெறும் 3% குத்தகை வருமானமே கிடைக்கிறது என்று விரக்தியோடு சொல்லியிருந்தார். கடன் பிரச்சனையிலிருந்து ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தப்புமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தன் கடன்களை மறுசீரமைப்பு செய்வதற்காக பாரத ஸ்டேட் பேங்க் தலைமையிலான கூட்டமைப்பு மூலம் வரை ஓலை தயார் செய்தது, ஆனால் இந்நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை வைத்துள்ள எட்டிஹாட் ஏர் நிறுவனம் அடம் பிடித்ததால் கடன் மறுசீரமைப்பு படி பாதியில் நிற்கிறது. ஒருவேளை பாரத ஸ்டேட் வங்கியின் மூலம் ஜெட் ஏர்வேஸின் பங்குகளுக்கு கடன் கிடைத்தால் அதன் மூலம் சுமார் 84,300 கோடி கடன் பிரச்சனை தீரும். இல்லைனா கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னர் ஈஸ்ட் வெஸ்ட் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய முக்கிய தகவலாக இருக்குது. இந்த பங்கோட விலை 2005 கிட்டத்தட்ட 1,350 மேலே இருந்த இந்த பங்கோட விலை 2005 தொடர்ந்து ஒரு சரிவை சந்திச்சு, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 489 வரைக்கும் ஒரே இயரில் 2005-2006 1,300 இந்த பங்கு 480 வரைக்கும் ட்ரேட் ஆகி, அதுக்கப்புறமா 1028 வரைக்கும் போச்சு. அகெயின் இந்த பங்கோட விலை 110 ரூபாய் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் அகெயின் இந்த பங்கோட விலை 900 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறமா 2012 169 ரூபாய் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறமா 687 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 2014 200 ரூபாய் வரைக்கும் லோ போன பங்கு 2016 796 ரூபாய் வரைக்கும் ஹை போயிருக்கு. அகெயின் அந்த பங்கு 2017 338 ரூபாய் வரைக்கும் லோ போன பங்கு, அதுக்கப்புறமா 883 அப்படிங்கிற லெவலில் 2018 ஜனவரியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜனவரியிலிருந்து தொடர்ந்து இறங்க ஆரம்பித்த இந்த பங்கு இப்போ 230 அப்படிங்கிற லெவல் கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் 242.80 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்கை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டனால இந்த தகவல் போதுமான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நம்ம ஜெட் ஏர்வேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணி ஆகணும். எஸ்பிஐ பேங்க்கோட லோன் அப்ரூவல் கிடச்சி இந்த பங்கோட கடன் பிரச்சனை தீரும் அப்படின்ற நிலைமை வந்ததுக்கப்புறம் தான் இந்த பங்கில் நம்மளுடைய பார்வை போகலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் டே.